இப்போ நம்ம இருக்கிறது ஒரு வயலோ இல்லை புதரோ கிடையாது. இது ஆக்சுவலாக பெருமாள் கோயிலோட ஒரு பிரகாரம். இந்த கோயில் இருக்கிறது கடக்கம். இப்போ தான் போட்டோம். கடக்கம்ங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயிலை பற்றி. இது அதே கிராமத்தில் அங்கேருந்து ஒரு 100 அடி தள்ளி இருக்கிற பெருமாள் கோயில். இது சிவனே தேவலாங்கிற அளவுக்கு இருக்குது இந்த பெருமாள் கோவில். ஏன்னா சிவனையாவது அட்லீஸ்ட்டு பார்க்க முடிஞ்சுது, இந்த பெருமாளை வந்து பார்க்கவே முடியல. ஃபுல்லாக கல் மண்ணெல்லாம் உடஞ்சி மூடி மூடிடுது, நீங்கள் போகவே முடியாது. சாவி இருக்குது இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இதான் உடஞ்சி உள்ளே மூடி இருக்கிற பகுதி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோவிலோட முன்முகப்பு. சிவன் கோவிலும் இதே மாதிரி தான் மோசமாக இருந்தது. பெருமாள் கோவிலும் அதை விட மோசமாக இருக்குது. பக்கத்துலேயே 2 வீடுகள் இருக்குது. அவங்கள எப்படி இருக்காங்கன்னு தெரியல, தைரியமாக தான் இருக்கணும். ஆஞ்சநேயர் மட்டும் யாரோ ஒருத்தர் வந்து மாலையெல்லாம் போட்டு போகிறாங்க. கருடன் இருக்கார். கோயிலை பார்த்தீங்கன்னா இதுதான் முன்முகப்பு. எல்லா வகை மரமும் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் உள்ளேயே போக முடியாது. இங்கே ஒரு பையன்கிட்ட கேட்டேன் பெருமாளை எப்படி பார்க்குறதுன்னு, யாருமே பார்க்க முடியாதுங்கன்ட்டான். பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான கோயில் தான் இந்த கடக்கம் பெருமாள் கோயில். சிவன் கோயில் மோசமாக இருக்கா, பெருமாள் கோயில் மோசமாக இருக்கான்னு போட்டி வச்சா எது ஜெயிக்கும்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது ரெண்டுமே. ரொம்ப பரிதாபம். இந்த கடக்கம் வந்து பந்தநல்லூர்லேருந்து வைத்தீஸ்வரன் கோயில் போகிற ரோட்டில், பந்தநல்லூர்லேருந்து வரும்போது திருவாளபுத்தூர்னு வரும். அந்த திருவாளபுத்தூரில் லெஃப்ட் எடுத்தோன்னா 1.5 கிலோமீட்டரில் வர தான் அந்த கடக்கம் கிராமம். கடக்கம் கிராமத்தில் தான் இந்த ஒரு மிக மிக மோசமான நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலும் சிவாலயமும் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தாலும் ஒன்றும் பார்க்க முடியாது. துரதிருஷ்டவசமானாலும் நீங்கள் வரணும்னு நானே சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கு பாருங்கள், அந்த கருங்கல் இந்த பக்கம் இருக்கிறது ஒரே ஒரு செங்கல், 1.5 செங்கலோட பேலன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஞ்சராக இருக்குது. ஓகே, இவ்வளோ மோசமாக இருக்குது, வேறு என்ன சொல்ல. நான் உங்களை இன்னொரு கோயிலில் பார்க்குறேங்க. நன்றி.